வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல்வலி. அதாவது பல்வலி, இந்த பல்வலினால் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா, நைட்டு நேரங்களில், அதாவது இரவு நேரங்களில் பல்வலி வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. படுக்கிறதுக்கும் முடியாது, எங்கேயும் போய் அதுக்கு வந்து உடனே வந்து ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னாலும் அதுவும் முடியாது. ஏன் அப்படின்னா, அன்டயத்தில் வந்து இந்த மாதிரி பல்வலி வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளோட இயற்கை மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உப்பு, மிளகு, மிளகு பவுடர் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா மிளகை எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு, மிளகு, தண்ணி, இந்த மூணையும் விட்டுருந்தாங்க. சரி, இதை வந்து எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டினா மிளகு பவுடர் வீட்டில் இருந்தால் ஒரு டீஸ்பூன் மிளகு பவுடர், நீங்கள் எந்த அளவுக்கு மிளகு பவுடர் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு உப்பு எடுத்துக்கணும். அதாவது அரை டீஸ்பூன் மிளகு பவுடர் எடுத்துருக்கீங்கன்னா அரை டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. கப்பில் எடுத்துகிட்டு அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடுங்க. அதாவது இந்த மூணு, அதாவது தண்ணி ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், மிளகு பவுடர் ஒரு டீஸ்பூன், உப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து மூணையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆயிரும். உங்களுக்கு எந்த இடத்துல அந்த பல் வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு அப்ளை பண்ணிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தை நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கனாலே போதும், முழுமையாக வந்து இந்த பல் வலி குறைஞ்சிருங்க. அன்றைக்கி நைட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த வலி இல்லாமல் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து வெளியில் போகவும் முடியாது. நைட்டில் இரவு நேரங்களில் வெளியில் மெடிக்கல் ஷாப்பும் இருக்காது, எங்கேயும் ஆஸ்பத்திரிக்கும் போக முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடனே இது வந்து ஒரு ரெமெடிங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து லவங்கம் வச்சுருந்தீங்கனாக்கா அது ஒரு 2 லவங்கத்தையும் கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா அதையும் 2 லவங்கத்தையும் எடுத்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதனோட மிக்ஸ் பண்ணி வைங்க. ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். லவங்கம் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அரை டீஸ்பூன்னா அரை டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன்னா ஒரு டீஸ்பூன், உப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கீங்கன்னா மிளகு பவுடர் ஒரு டீஸ்பூன், அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மூணையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். பேஸ்ட்டு மாதிரி வந்த பிறகு எந்த இடத்துல பல் வலி இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுருங்க. உங்களுக்கு உடனே அந்த பல் வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அன்றைக்கு நைட்டு நீங்கள் உடனே ரிலீஃப் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பல் வலிக்கு உடனே தீர்வு அப்படின்னா இதுதான். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சமாக தான் ஒரு 2 நாளாக அந்த பல்வலி இருக்குதுன்னா நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் 1 வாரம் வச்சிங்கனாலே போதும், உங்களுடைய பல்வலி முழுமையாக வந்து குறைஞ்சிரும். நீங்கள் பல் எடுக்க வேண்டிய அவசியம் வராது. அதுவும் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு தாங்க. ஏன் அப்படின்னா பல்வலி அப்போதைக்கு ரிலீஃப்ன்றதை விட நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு 2-3 டேஸ், அதாவது ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் அந்த பல்லை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பல் எடுக்க தேவையில்லை. இது உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.